கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிர்டி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிர்டி சாய்பாபா பக்தர்களுக்கு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த தரிசனம் செய்வதற்கு நமக்கு ஒரு பேருருளை கொடுத்து ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார் பாபா. அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் 4 அற்புதங்கள். இந்த 4 அற்புதங்கள் யாராருக்குன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவைச் சேர்ந்த சகோதரி தேவி அவர்களுக்கு. அவர்கள் நம்ம கோபுரம் டிவியில் ஒரு பூஜையை பற்றி கேள்விப்படுறாங்க. அந்த பூஜையை உறவினருக்கு சொல்கிறார்கள். பாபா அங்கு அற்புதத்தை நிகழ்த்துகிறார். பிரமாதமான அற்புதம். இதை கவனமாக கேட்கணும், குறித்து வச்சுக்கிட்டு அந்த பூஜையை நீங்கள் எல்லாம் அட்டன் பண்ணணும். அந்த அற்புதத்தை கேளுங்க, பிரமாதமாக இருக்கும். அடுத்து பெங்களூரை சேர்ந்த சகோதரி பாரதி அவர்களுக்கு, மகளுக்கு கல்வி கண் திறந்து வைத்து ஒரு பிரமாதமான அற்புதம். அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஸ்ரீலேகா அவர்களுக்கு, உடல்நிலையில் சில மாற்றங்கள் வருகின்றது, ஒரு இனம் புரியாத பயம் வருது, மனக்குழப்பம் வருது, இது எல்லாத்தையும் பாபா பிரமாதமாக போக்கி அருள்மொழியை பொழிந்திருக்கிறார். இந்த 3 அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா, நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம், மலேசியாவைச் சேர்ந்த ஒரு சகோதரருக்கு வெகு நாட்களுக்கு பிறகு மனைவி கருவுற்றாங்க. ஆனால் மருத்துவர்கள் சொன்ன விஷயம், கருவில் இருக்கும் குழந்தையை காப்பாற்றலாமா, கருவை சுமந்து கொண்டிருக்கும் தாயை காப்பாற்றலாமா, நீங்கள் தான் முடிவு பண்ணுங்கிறாங்க. ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்ன செய்தார், அந்த அற்புதத்தையும் தரிசனம் பண்ண போகிறோம். இந்த 4 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னாடி, வழக்கமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நம்ம ப்ரொமோஷன்ஸ்க்கு பிரமாதமாக ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நம்ம பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் செய்து கொண்டு வரும் கூட்டு பிரார்த்தனை, அபரிமிதமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கும் கூட்டு பிரார்த்தனை. பாபாவின் பொன்மொழிகள், கூட்டு பிரார்த்தனை, தியான ஸ்லோகம், இது எல்லாம் நமக்கு ஒரு பேரொருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது என்பது சத்தியம். இந்த கூட்டு பிரார்த்தனையில் நம்ம ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனை எல்லா எபிசோடிலும் வைக்கிறோம். இந்த எபிசோடில் நம்ம வைக்கக்கூடிய ஸ்பெஷல் பிரார்த்தனை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு இனம் புரியாத வியாதிகள் இப்போ நிறையா வருது. என்னன்னே சொல்ல முடியல, அப்படி வியாதிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. குழந்தைங்க ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிஞ்சு உள்ளங்களை பாபா காப்பாற்றி பேரொருள் புரிய வேண்டும். அதற்காக பாபாவிடம் மன்றாடி ஒரு பிரார்த்தனை, பாபா அதை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார். இந்த மாதிரி வருகின்ற சிறப்பு வியாதிகள், ஏன்னா அதுக்கெல்லாம் ஒன்றும் பேரே இல்லை, அப்படியெல்லாம் வியாதிகள் புதுசாக டிசைன் டிசைனாக வியாதிகள் வந்துக்கிட்டு இருக்கு, அது அனைத்தையும் போக்கி பாபா பேரொருள் புரிய வேண்டும் என்று பாபாவிடம் மிகப்பெரிய பிரார்த்தனை. இதெல்லாம் செய்ய போகிறோம். வாங்க இப்போ அருமையாக ஒரு அற்புதமாக நம்ம தரிசனம் பண்ணுவோம். முதல் அற்புதம் அமெரிக்காவைச் சேர்ந்த சகோதரி தேவி அவர்களுக்கு ஒரு பிரமாதமான அற்புதத்தை பாபா நிகழ்த்தியிருக்கிறார். நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்தில் மாதம் சத்தியநாராயண பூஜை, பௌர்ணமி பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம எல்லாருமே அட்டன் பண்ணியிருக்கோம். அந்த பூஜையை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணோம். அப்போ சகோதரி அமெரிக்காவில் இருக்கிறவங்க அதை பார்க்குறாங்க, ஒரு நிகழ்வையும் நம்ம சேனலில் பார்க்குறாங்க. என்னுடைய ஊடக நண்பர் ஒருவருக்கு 25 வருடமாக போராடிய ஒரு விஷயத்திற்கு தீர்வு கொடுத்தார் ஞானசாய் பாபா. இந்த பௌர்ணமி வேண்டிக்கிட்டார், அடுத்த பௌர்ணமிக்குள் நிறைவேற்றி கொடுத்தார். உடனே அவங்க உறவினருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்குது, உடனே இந்த ஆலயத்துக்கு போங்க, பௌர்ணமி பூஜை அட்டன் பண்ணுங்கள், பாபா உங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்துவார்னு சகோதரி சொல்கிறாங்க. அவர்கள் நம்பிக்கையோடு ஞானசாய் பாபா ஆலயம் வந்திருக்காங்க, பௌர்ணமி பூஜை அட்டன் பண்ணியிருக்காங்க. அடுத்த பௌர்ணமிக்குள் அந்த கோர்ட்டு கேஸை முடிச்சு கொடுத்து பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா. அதான் பாபாவின் பேரருள். நம்பி ஒரு நிகழ்வை நம்ம செஞ்சோம்னா, நம்பி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா, அதற்கு பாபா தீர்வு கொடுப்பாருங்கிறதுக்கு பெரிய உதாரணம் இது தான். சத்தியநாராயண பூஜை, மாதம் பௌர்ணமி பூஜையாக ஞானசாய் பாபா ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஞானசாய் பாபா ஆலயத்தோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுபவர்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸோ ஃபுல்ஃபில் பண்ணி அந்த பூஜையை அட்டன் பண்ணுங்கள். பிரமாதமான பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான சத்தியநாராயண பூஜை. அதே போல் பாபாவை நம்பிய ஒரு சகோதரிக்கு அவருடைய மகளுக்கு வாழ்வில் ஒளியேற்றி வைத்து பிரமாதமான அற்புதம்.
கல்வி கண் திறந்து வைத்து ஒரு பிரமாதமான அற்புதம். அந்த அற்புதம் என்ன? அந்த சகோதரி என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. அவங்க பேர் பாரதியின் பேர். ஆனால் ஒரு பிரமாதமான அற்புதம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும். பாபா என் மகளுக்கு எம்பிபிஎஸ் சீட் வாங்கி கொடுத்துருக்கார். 5 விளக்கு பூஜை நம்பிக்கையாக செய்தேன். பாபா இந்த நிகழ்வை நீங்கள் நடத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து நம்பிக்கையோடு காத்திருந்தேன், பொறுமையோடு காத்திருந்தேன். பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார். இன்றைக்கி என் மகள் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னாங்க. அதுதான் பாபா, அதுதான் 5 விளக்கு பூஜை. நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு அங்கே பதில் நிச்சயமாக உண்டு. பாபாவோட வழிபாட்டு ரகசியமே அதுதான். பாபாவை நம்ப வேண்டும். நம்பி நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா, எதற்காக சரணடைதல்னு சொல்கிறேன்னா, ஃபுல்லாகவே அங்கே ஒப்படைச்சிடணும். ஒரு துளி நம்பிக்கை கூட நம்ம மேலே வச்சுக்கூடாது. ஏன்னா நம்மளால் என்ன முடியும்? நம்மளால் ஒன்றும் முடியாது. அந்த நம்பிக்கையோடு அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டோம்னா அவர் அற்புதம் மழையை பொழிவார். அதான் உண்மை, சத்தியம். அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி ஸ்ரீலேக்காக அதுதான் நடந்தது. சகோதரிக்கு உடல்நிலையில் ஒரு சில மாற்றங்கள். டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னடா அது, இப்படிலாம் நமக்கு உடல்நிலை மாற்றம் வந்துருச்சு. ஒரு இனம் புரியாத பயம் வந்துருச்சு அவங்கள்ட்ட. அப்போ நம்ம சேனலில் சொல்லியிருக்கிற ஜெய ஜெய நரசிம்மா, ஹரஹர நரசிம்மா, சாய் நரசிம்மா, நிறைய சகோதரிகளுக்கு கை கொடுத்த ஒரு அற்புதமான மந்திரம் பாபாவின் மந்திரம். இனம் புரியாத பயம் நீங்குவதற்கு பாபா அருளிய அற்புதமான மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்கிறாங்க, அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது. இருந்தாலும் தன் உடல்நிலையில் இந்த மாற்றம் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு சகோதரிக்கு ஒரு மன அழுத்தம் வந்துடுது. சகோதரி ரெகுலராக நம்ம நிகழ்ச்சி பார்க்குறவங்க. அன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம அற்புதங்கள் நிகழ்ச்சி பார்க்குறாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு அற்புதத்துக்கு போகிறேன். நீங்கள் சகோதரிகள் சகோதரர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்முடைய அற்புதங்கள் நிகழ்ச்சி மட்டும்தான் பார்க்குறீங்க. நம்ம கோபுரம் டிவியில் வேறு வேறு நிகழ்ச்சிகள் அந்த பக்கம் கூட போகிறதில்ல நீங்கள். ஏன்னா அற்புதங்கள், பாபாவின் அற்புதங்கள், பாபா மீது அப்படி ஒரு பாசம். ஆனால் இந்த நிகழ்வில் பாபா உணர்த்திய ஒரு அற்புதமான விஷயம் இந்த சகோதரிக்கு, அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன். சகோதரிக்கு அந்த மன அழுத்தம் இருந்ததுன்னு சொன்னேன். நம்ம எபிசோட் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் அப்போ சொல்கிறேன், நாளைக்கு எபிசோட் கவனமாக பாருங்கள். மன அழுத்தம் நீங்குவதற்கு மகா பெரியோர் ஒரு அற்புதமான எளிய மந்திரத்தை கொடுக்க போகிறாருன்னு சொல்லியிருந்தேன். சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. பாபா மூலமே ஒரு மந்திரம் மகா பெரியோர் மூலமாக வருகிறது. அப்போ மகான்களில் பேதம் பார்த்தது நம்ம தப்புன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காத்திருந்து அந்த நிகழ்வை பார்க்குறாங்க. அந்த நிகழ்வில் அற்புதமான ஒரு மந்திரத்தை மகா பெரியோர் சொல்கிறார். ஓம் கம் கணபதியே நமக. இந்த மந்திரத்தை சொன்னால் போதும், மன அழுத்தத்திலிருந்து வெளிவந்துடலாம். மகாபிரியா சொன்ன ஒரு அற்புதமான வாக்கு, தெய்வ வாக்கு. இந்த எபிசோடை கண்ணில் யார் காட்டுறாங்க? பாபா சகோதரி காட்டுறார். அதன் பிறகு சகோதரி பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் ஜெய ஜெய நரசிம்மாவும் சொல்கிறாங்க, ஓம் கம் கணபதியே நமகம் சொல்கிறாங்க. இன்றைக்கி சகோதரிக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளில வந்துட்டாங்க. அந்த பயமும் நீங்கி விட்டது, மன அழுத்தமும் நீங்கி விட்டது. இப்போ சகோதரி ஃப்ரீயாக இருக்காங்க. நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன்னா, மகான்கள் இருவருடைய ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் பாபா, அதுதான் மகா பெரியவா. மகா பெரியவர் சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு பாபா எப்படி உணர்த்தினார் பாருங்கள். மகான்களில் பேதமே வேண்டாம், எல்லா மகான்களும் ஒன்று தான், எல்லாம் ஒரே வேவ் லெங்க் தான். பாபாவை நம்பினால் கைவிட மாட்டார். எப்படி வழிகாட்டுறார் பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கா. அதே மாதிரி பாருங்கள், இந்த 3 அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். மலேசியாவிலேருந்து ஒரு சகோதரர் பேசினார். ஆனால் ஒரு பிரமாதமான அற்புதத்தை எனக்கு நிகழ்த்தினார். நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அற்புதத்தை நான் ஷேர் பண்ணணும், நீங்கள் கோபுரம் டிவியில் சொல்லணும். நான் பாபாட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவர்களை மருத்துவர்கள் எப்படி பயமுறுத்தினாங்க கேட்டீங்கன்னா, கருவில் இருக்கும் குழந்தையா, கருவை சுமந்து கொண்டிருக்கும் தாயா, எது வேணும் சொல்லுங்க, அது ஒன்று தான் உன் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு கணவருக்கு எப்படி இருக்கும் இல்லைங்களா? அப்படியே மனம் நொந்து போயிட்டாரு. நேர பாபாட்ட தான்,
சச்சரிதம் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டார். இதற்கு அப்புறம் என்ன நடந்தது, இதற்கு முன்னால் என்ன நடந்தது, அதைத்தான் இப்போ நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். சகோதரருக்கு திருமணம் ஆயிடுச்சு, 4 வருடங்களாக குழந்தை இல்லை, ஆனால் மனைவி கரு உருவார்கள். 12 வீக்ஸில் அது கலைஞ்சிரும், ஏதோ இன்ஃபெக்ஷன். இப்போ 4வது முறை சகோதரின் மனைவி தாய்மை பரிசை பெறுகிறார்கள். மலேசியாவிலே பெஸ்ட்டு டாக்டர்கிட்ட போயிட்டாங்க, சிறந்த மருத்துவர்கிட்ட போயிட்டாங்க. அந்த சிறந்த மருத்துவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சிறப்பு வாய்ந்த மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, பாபா நான் இப்போ டாக்டர்கிட்ட போகிறேன், உங்களை நம்பாமல் டாக்டர்கிட்ட போகல, எனக்கு தாய்மை பரிசை கொடுத்ததே நீங்கள் தான், நீங்கள் கண்டிப்பாக எனக்கு குழந்தையை கொடுப்பீங்கன்னு தெரியும், அவளுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குன்றாங்க, அது பார்க்குறதுக்காக தான் டாக்டர்கிட்ட போகிறோம் நாங்கள். டாக்டர்கிட்ட போயிட்டாங்க, டாக்டர் ஃபுல்லாக செக் பண்ணாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த இன்ஃபெக்ஷனை ஈஸியாக நான் க்யூர் பண்ணிடுறேன், இந்த ட்ரிப்பு உங்களுக்கு குழந்தை நிச்சயம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி அனுப்பி வச்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்து தொடர்ந்து சச்சரிதம் படிச்சுக்கிட்டு இருக்கார் சகோதரர், பாபாவின் நாமங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த 12 வீக்ஸ் கிராஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் இல்லைங்களா, இது வரைக்கும் நடந்த அந்த அசம்பாவிதம் ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடையே இருக்காங்க கணவன் மனைவியும். 12 வாரங்கள் முடிஞ்சது, 13 முடிஞ்சது, 14, 15, 16வது வாரம் அதுவும் தாண்டிடுச்சு. இப்போ ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு, பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க, பாபா 16 வாரங்கள் தாண்டிடுச்சு, நீங்கள் காப்பாற்றுங்க பாபா, நீங்கள் குடியேறுங்க பாபா, போயிடுச்சு. அப்படியே நாட்கள் நகர்ந்து போயிட்டுருக்கு. 20வது வாரம் நெருங்குது, சகோதரின் மனைவிக்கு வலி ஆரம்பிச்சிருச்சு, பயந்துட்டாங்க, உடனே டாக்டர்கிட்ட ஓண்டாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க, எல்லாம் செக்கப் பண்ணிவிட்டு வேறு வழியில் நீங்கள் இப்போ அட்மிட் ஆகிடுங்க ஹாஸ்பிட்டலில், ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, இனிமேல் அவங்க அசையக்கூடக்கூடாது அவங்க அப்படின்னாங்க. இப்போ கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டார். அந்த 5 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, 5 நாட்களும் சகோதரர் பாபாவின் நாமங்களை சொல்லிக்கொண்டே இருந்தார். வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, நல்லா குறைஞ்சிருச்சு. 21வது வாரம் வந்தாச்சு, இவங்க கொண்டாடுறாங்க, ஒரு ஒரு வாரத்தையும் கொண்டாடுகிறார்கள். ஏன்னா அப்படி ஒரு ஒரு கசப்பான சம்பவத்தை பார்த்துட்டாங்க இல்லையா, இந்த குழந்தை நிச்சயமாக வர வேண்டும், பாபாவின் ஆசீர்வாதத்தோடு வர வேண்டும், இவங்க ஒரு வாரத்தையும் கொண்டாடுறாங்க. 21வது வாரம் நடந்த அதிர்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரத்தப்போக்கு ஆரம்பித்த உடனே பயம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, டாக்டர்ஸ் நகரவே கூடாதுங்கிறாங்க. இப்போ தான் டாக்டர்ஸ் வந்து கணவரை கூப்பிட்றாங்க, ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் பயந்துடக்கூடாது, இந்த குழந்தை நம்ம காப்பாற்றணும், 24 வாரங்களாவது வயிற்றுக்குள்ளே இருக்கணும், அதன் பிறகு வெளில வந்துருச்சுன்னு நம்ம பார்த்துக்கலாம், ஆனால் இப்போ இந்த 3 வாரங்கிறது ஒரு ரொம்ப கிரிட்டிக்கல் பீரியடு, நல்லா நான் சொல்கிறத மனசில் வாங்கிக்கோங்க, எங்களால் கருவில் இருக்கும் குழந்தையை காப்பாற்ற முடியும், அல்லது கருவை சுமந்து கொண்டிருக்கும் தாயை காப்பாற்ற முடியும், ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். நான் இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அதனால் நீங்கள் வந்து கடவுளை வேண்டிக்குங்கன்ட்டாங்க. அவ்வளோதான், சகோதரர் நேராக பாபாட்ட போயிட்டார், பாபா நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, பக்தர்களுக்கு நீங்கள் செய்யாத அற்புதங்களே கிடையாது, எனக்கு நீங்களே வந்து பிறக்கணும், நீங்கள் இந்த அற்புதத்தை செய்யணும், நான் இப்போ சச்சரிதம் படிச்சுக்கிட்டே இருப்பேன், எனக்கு நீங்கள் உணர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் சச்சரிதம் எடுத்து வச்சுட்டு படிக்கிறாரு. அப்போது ஒரு உணர்வு அவருக்கு வருது, சகோதரர் காதில் அது ஒலிக்குது, என் உதி விதியை மாற்றும். அதை கேட்ட உடனே திடுக்கிட்டு கண் முழிச்சார், முழிச்சு என்னடா அது பாபாவை பேசினார், என் உதி விதியை மாற்றும், உண்மை வீட்டில் உதி இருந்தது எடுத்துகிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் ஓடினார், போய் வயிற்றில் ஃபுல்லாக தடவினார், மனைவிக்கு வாயில் போட்டு விட்டார், அப்படியே வலி குறைய ஆரம்பித்தது, அந்த இரத்தப்போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. 24வது வாரம் மீண்டும் வலி வந்தது, இப்போ டாக்டர் சொன்னாங்க கவலையே இல்லை, இப்போ குழந்தை பிறந்தால் கூட நாங்கள் காப்பாற்றிடுவோம், நாங்கள் கவலையே இல்லைன்னாங்க, அருமையாக டெலிவரி ஆகிடுச்சு குழந்தை.
ஜம்முன குழந்த பிறந்துருச்சு. பாபாவின் ஆசீர்வாதத்தோடு பிறந்ததுனால குழந்தைக்கு சாய் அக்ஷயான்னு பேர் வச்சுருக்கார். இந்த குழந்தையோட ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காரு, அது பாருங்கள். கையில் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பாபா மாதிரியே இருக்குது பாருங்கள். அது இல்லைங்களா, பாபா தான் வந்து பிறந்திருக்கார். டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு மிராக்கிள் லைஃப்பில் நடந்ததே இல்லை எங்களுக்கு. 24 வாரங்களில் பிறந்து குழந்தை பிறக்கும்போது என்ன வெயிட்னு கேட்டால் நம்ம மிரண்டுருவோம். 675 கிராம், 675 கிராம்ஸ். இன்று குழந்தை பிரமாதமாக இருக்கா. இன்றைக்கி குழந்தைக்கு 3 வயசு ஆகிடுச்சு. இந்த அற்புதத்தை இவ்வளோ லேட்டாக சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா, பாபா இப்போ தான் எனக்கு உத்தரவு கொடுத்தாருன்னு சொல்லி அந்த சகோதரி என்கிட்ட சொன்னார். பாபாவே பிறந்து அற்புதம் நிகழ்த்தியிருக்கிறார். இது எப்படி நடந்தது, எப்படி சாத்தியமாச்சுன்னு சொல்லி மருத்துவ உலகமே வியந்து பார்த்த ஒரு டெலிவரி. இது நடத்துனது யார், மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர். அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னு அப்புறம் என்னங்க பயமாக இருக்குது நமக்கு? ஒரு பயமும் கிடையாது. நான் தான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம், அவர்கிட்ட சரண்டர் ஆகுங்க, அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. வேறு பாதையே வேண்டாம் நமக்கு. இப்போ இந்த 4 அற்புதங்கள் பார்த்தோம், ஒவ்வொருத்தரும் பாபா கிட்ட ஃபுல் சரண்டர். சகோதரி தேவிக்கு நம்ம கோபுரம் டிவி மூலமாக உணர்த்துறாரு, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இந்த பூஜை பண்ண சொல்லு. நம்பிக்கையாக செய்கிறாங்க, முடிச்சு கொடுக்குறாரு. அடுத்து சகோதரி பாரதி அவர்களுக்கு, மகளுக்கு MBBS சீட்டு, பிரமாதப்படுத்துகிறார். 5 பூஜை செய், உனக்கு கிடைக்கும். பிரமாதமாக கிடைக்குது. அடுத்து சகோதரி ஸ்ரீலேகா அவர்களுக்கு, உன் மன அழுத்தத்திற்கும் உன் பயத்திற்கும் அற்புதமான மந்திரங்களை தருகிறேன், சொல்லு, உன் வாழ்வு வளமாகும். பிரமாதப்படுத்துகிறார். அடுத்து இந்த மலேசியா சகோதரருக்கு, அற்புத மழை தான், பாபா நீங்களே வந்து பிறக்க வேண்டும். பிறந்தார். கருவில் இருக்கும் குழந்தையா, கருவை சுமந்து கொண்டிருக்கும் தாயா, மருத்துவர்கள் கேட்டார்கள். ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர், 2 உயிரும் எனக்கு முக்கியம், நான் கொடுப்பேன். பிரமாதப்படுத்தினார். அதுதான் பாபா. அவர் நம்பினவங்களுக்கு அற்புதமான தெய்வம். அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நம்புங்கள் பாபாவை, நம்புங்கள் பாபாவை, நம்புங்கள். அடுத்த எபிசோடில் பிரமாதமான 3 அற்புதங்கள், சகோதரிகளுக்கு மெய்சில் இருக்க வைக்கும் அற்புதங்களை புரிந்து பாபா ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அதுதான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இப்போல்லாம் ஒரு ஒரு எபிசோட்லேயும் முடிக்கும்போது சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கிறோம். நான் ஸ்லோகம் சொல்லும்போது உங்களுடைய பிரார்த்தனையை செய்யுங்கள், பாபா நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாயிநாதன் தரிசனம், சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயிரம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.